வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, டிஜி யாத்ரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த டிஜி யாத்ரா யூஸ் பண்ணுறதுனால நம்மளுக்கு என்னென்ன பயன்கள் என்பது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ண முழுசாக பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்தியா ஃபுல்லாக இருக்கிற எல்லா ஏர்போர்ட்டுமே இனி டிஜி யாத்ரா ஆப் மூலிமா தான் நீங்கள் ட்ராவல் பண்ணுற மாதிரி வந்து ஆக போகுது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த டிஜி யாத்ரா ஆப் வந்து எதுக்கு இப்போ வந்து பயன்படுத்துகிறாங்க பார்த்தீங்கன்னா, மெட்ரோ ஸ்டேஷன் அதாவது டெல்லி, சென்னை, பாம்பே இது போல் மெட்ரோ ஸ்டேஷனில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பேசஞ்சராக உள்ளே போகும்போது உங்களுக்கு நிறைய டிஃபிகல்ட்டிஸ் இருக்கும். அதாவது லைனில் நின்று தான் நீங்கள் உள்ளே போகிற மாதிரி இருக்கும். செக்இன் பண்ணுறதுக்கும் அதேமாதிரி தான். அதுவும் பெரும்பாலும் செக்யூரிட்டி செக் கிளியர் பண்ணுறதுக்கு ரொம்ப 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 கஷ்டமாக இருக்கும். குறிப்பாக நீங்கள் பீக் டைமில் வந்து நீங்கள் ட்ராவல் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்த ஹீட்டை வந்து நீங்கள் ஃபீல் பண்ணியிருப்பீங்க. இதனால் கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, டிஜி யாத்ரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த டிஜி யாத்ரானா என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதில் உங்களுடைய ட்ராவல் டீட்டெயில்ஸை வந்து நீங்கள் அப்லோட் பண்ணணும். உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே அப்லோட் பண்ண பிறகு, அதாவது உங்களுடைய போர்டிங் கார்டு, உங்களுடைய ஐடென்டிட்டி எல்லாமே நீங்கள் அப்லோட் பண்ண பிறகு, ஒவ்வொரு மெட்ரோ ஸ்டேஷன்லையுமே பார்த்தீங்கன்னா இந்த டிஜி யாத்ரா யூஸ் பண்ணுற பேசஞ்சருக்கு மட்டும் தனியாக ஒரு எக்ஸிட் வச்சுருக்காங்க. அதாவது என்ட்ரன்ஸ் வச்சுருக்காங்க. அந்த என்ட்ரன்ஸ் மூலிமா நீங்கள் உள்ளே போகணும். உள்ளே போன பிறகு உங்களுக்கான செக்கின்னை வந்து நீங்கள் பண்ணிக்கணும். அடுத்தது முக்கியமானது என்னென்னா, செக்யூரிட்டி செக்கில் பார்த்தீங்கன்னா இந்த டிஜி யாத்ரா ஆப் வச்சுருக்கவங்களுக்கு தனி லைன் வந்து கொடுக்குறாங்க. இந்த ஆப் யூஸ் பண்ணுறதுனால உங்களுடைய டைமிங் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாகும். உதாரணமாக நீங்கள் ஏர்போர்ட்டுக்குள்ளே போகிறதுக்கு அதிகபட்சமாக 10 நிமிஷம் தான் உங்களுக்கு ஆகும்னு சொல்கிறாங்க. அடுத்தது இந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ட்ராவல் ஹிஸ்ட்ரி எல்லாமே வந்து உங்களுக்கு ஆட் ஆகிட்டே இருக்கும். அதாவது நீங்கள் லாஸ்ட் டைம் போனது, இப்போ போகிறது, ஃப்யூச்சரில் போகிறது, எல்லா இன்ஃபர்மேஷனும் ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு ஆட் ஆகிட்டே இருக்கும். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இது டெல்லி அண்ட் பாம்பே ஏர்போர்ட்டில் வந்து உங்களுக்கு இருக்குது. இது ஃப்யூச்சராக சென்னை ஏர்போர்ட் அது மட்டும் இல்லாமல் நான் மெட்ரோ ஸ்டேஷன்லேயும் வந்து இந்த டிஜி யாத்ரா மூலிமா வந்து ட்ராவல் பண்ணுறதுக்கு வழிகள் வந்து வகுத்துட்டு இருக்காங்க. இந்த டிஜி யாத்ரா ஆப்பில் வந்து வெறும் ட்ராவல் பண்ணிட்டு தான் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது உங்களுக்கு கேப் புக் பண்ணுறதுலேருந்து, ஹோட்டல் புக் பண்ணுறதுலேருந்து நிறைய ஆப்ஷன் இருக்குது. ஆனால் இது வரைக்கும் அது வந்து பயன்பாட்டில் இல்லை, ஃப்யூச்சரில் அது வரும். இப்போ இந்த வீடியோவில் இந்த டிஜி யாத்ரா ஆப்பை வந்து எப்படி டவுன்லோட் பண்ணி எப்படி வந்து நம்ம ட்ராவல் வந்து பண்ணுறதுன்னு பார்ப்போம். கூகுள் ப்ளே ஸ்டோரில் டிஜி யாத்ரான்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு இந்த அப்ளிகேஷனை கிடைக்கும். அந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ண பிறகு உங்களுடைய மொபைல் நம்பரை வந்து என்டர் பண்ணுங்கள். என்டர் பண்ணிவிட்டு கெட் ஓடிபின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கான ஓடிபி வரும். அந்த ஓடிபி நம்பரை வந்து என்டர் பண்ணுங்கள். என்டர் பண்ண பிறகு உங்களுக்கு அடுத்த பேஜ் போகும். அதாவது ஃபிங்கர் பிரிண்ட் வந்து ஆக்சஸ் வந்து கேட்கும். எனேபிள் கொடுங்க, அப்படி இல்லைன்னா ஸ்கிப் கொடுங்க. ஸ்கிப் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்த பேஜ் போயிடும். இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய போர்டிங் கார்டை வந்து நீங்கள் ஆட் பண்ணணும். அதாவது 3 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து நீங்கள் உங்களுடைய போர்டிங் கார்டில் இருக்கிற கியூஆர் கோடை வந்து ஸ்கேன் பண்ணலாம், அடுத்தது ஃபோட்டோ வந்து அப்லோட் பண்ணலாம், அடுத்தது PDF ஃபார்மாக கூட நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். இந்த 3 கேட்டகரியில் எது உங்களுக்கு கன்வீனியண்டாக இருக்கோ அதை நீங்கள் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து ஐடென்டிஃபிகேஷன் க்ரெடென்ஷியல் இருக்குது, அதை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா 2 ஆப்ஷன் இருக்கும். ஒன்று வந்து நீங்கள் ஆதார் கார்டை வந்து மேனுவலாக வந்து நீங்கள் அப்லோட் பண்ணலாம், அப்படி இல்லைனா டிஜிலாக்கர்லேருந்து நீங்கள் எடுத்துக்கலாம். 2 ஆப்ஷன் இருக்குது, உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டோ அதை வந்து எடுத்துக்கோங்க. இந்த டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் கொடுத்துட்டு பிறகு ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே அதில் வந்து ஆட் ஆகிடும். அடுத்தது நீங்கள் ஏர்போர்ட் போனவுடனே இந்த டிஜி யாத்ரா ஆப் ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களுக்கான என்ட்ரன்ஸ் இருக்கும். அந்த என்ட்ரன்ஸில் உங்களுடைய ஃபோனை வந்து நீங்கள் ஸ்கேன் பண்ணாலே போதும், உங்களுடைய ட்ராவல் டீட்டெயில்ஸும் உங்களுடைய ஃபோட்டோவும் அதாவது உங்களுடைய ஐடி ப்ரூஃபும் சிஸ்டமே வந்து வெரிஃபை பண்ணிவிட்டு உங்களை வந்து மேற்கொண்டு ஃபர்தராக போகிறதுக்கான அக்செப்ட் பண்ணுவாங்க. நீங்கள் உள்ளே போகலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த டிஜி யாத்ரா ஆப் வந்து எதுக்காக பயன்படுத்துகிறாங்க பார்த்தீங்கன்னா, சீக்கிரமாக இந்த பேசஞ்சர் வந்து ஏர்போர்ட்லேருந்து கிளியர் ஆகிறதுக்காக பண்ணியிருக்காங்க. இது வந்து நம்ம இந்தியாவில் இப்போ தான் வந்திருக்கு. ஆனால் துபாய் ஏர்போர்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் ஐடியை வச்சே வந்து உள்ளே போகிற மாதிரியான ஃபெசிலிட்டிஸ்லாம் வந்துருச்சு. உங்களுடைய அடுத்த ஃப்ளைட் ட்ராவலில் கண்டிப்பாக இந்த டிஜி யாத்ராவை வந்து டவுன்லோட் பண்ணி பயன்படுத்தி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா டெல்லி ஏர்போர்ட்டில் இருக்குது, இன்னும் சென்னை ஏர்போர்ட்டில் இல்லை. அதனால் சென்னை ஏர்போர்ட்டில் சீக்கிரமாக வரும். வரும்போது கண்டிப்பாக இந்த டிஜி யாத்ரா மூலமா நீங்கள் ட்ராவல் பண்ணுங்கள். நான் கொடுத்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாராவது ஃப்ளைட்டை ட்ராவல் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். உங்களுக்கு ஃப்ளைட்டை பற்றி வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களை ரிப்ளை பண்ணுவேன். மேலும் ஃப்ளைட் ட்ராவல் சம்மந்தமான எந்த ஒரு வீடியோக்கும் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி, வணக்கம்.